Hi friends, welcome to Study Data Plus. Okay, today medicinal subject வந்து பார்ப்போம். நிறைய ஓடியோ நான் போட்டிருக்கேன் மெடிசன் ஓடியோக்கள். நீங்கள் பார்க்காத ப்ளேலிஸ்டில் பார்க்கலாம் மெடிசன் நம்ம ஓடியோக்கள். இப்போ நாங்கள் ட்ரக்ஸ் வாட் இஸ் ஃபார்மகாலஜின்னு பார்ப்போம். ஃபார்மகாலஜினா என்னண்டு அறிமுகம் உண்டு. தெரிஞ்ச அளவுக்கு ஓகே, தெரிய அளவுக்கு ஃபார்மாண்டா ட்ரக்ஸை குறிக்கும். ஒரு வேறு கிரிக்கெட் சொல் லஜின்ற ஸ்டடி. ஃபார்மகாலஜின்னு ட்ரக்ஸை படிக்கிற படிப்பை தான் ஃபார்மகாலஜின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஃபார்மகாலஜியில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஃபார்மகோடைனமிக்ஸ் ஃபார்மகோகைனெடிக்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ட்ரக்ஸ் லீவ்லேட் எடுத்து பார்த்தா தெரியும், அதில் ஃபார்மகோடைனமிக்ஸ் ஃபார்மகோகைனெடிக்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஃபார்மகோடைனமிக்ஸ்ன்றது என்னென்னு சொன்னால் வட் ட்ரக் டஸ் டு த பாடி, அதாவது ட்ரக் வந்து மருந்து வந்து பாடிக்கு என்ன செய்யுது, அதான் ஃபார்மகோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ட்ரக்ஸ் நாங்கள் உள்ளடக்கிற ட்ரக்ஸ் போய் பாடிக்கு போய் இந்த மாற்றங்கள் செய்யுது, எப்படி அது வேலை செய்யுது, அது ரிசெப்ட் வாங்கிகளில் பைன் பண்ணி அது போய் அபியில் செய்கிற முறையெல்லாம் நிறைய இருக்குது. அது சும்மா ஃபியூச்சரில் பார்ப்போம் நிறைய விளக்கமாக. அடுத்து ஃபார்மகோகைனெடிக்ஸ்ன்றது பட் பாடி டஸ் டு த ட்ரக், அதாவது வந்து பாடி உடம்பு உடம்பு வந்து மருந்துக்கு என்ன செய்யுது, போகிற மருந்த உடம்பு என்ன செய்யுது, அது அப்ஸ் அகத்துறிஞ்சி அதை மாதிரி அவங்களை மாற்றி யூரின் மேலம் ஊடாக வெளியேற்றுது அப்படின்னு செய்யப்படலை நாங்கள் பார்ப்போம் ஃபார்மகோகைனெடிக்ஸ்ன்றது. ஓகே, இதுதான் ஃபார்மகோலி சம்மந்தமான அறிமுகம். ரெண்டு விஷயம், ஃபார்மகோடைனமிக்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனெடிக்ஸ். இது வெரி வெரி பேசிக் விஷயம். மெடிசன் படிக்கிறார்கள், ஃபார்மசி கோர்ஸ் செய்கிறார்கள், இந்த மெடிசன் கோர்ஸ் செய்கிற இந்த இதுக்கும் ரக்ஸம்தான் படிக்க இந்த அறிமுகம் மிக முக்கியம். அப்போ ஏற்கனவே படித்தாளுக்கு தெளிவு இருக்கும், இருந்தாலும் அறிமுகம் உள்ளாளுக்கு அப்படி தெரியாதளுக்கு நாங்கள் பார்க்கலாம். இது அறிமுகம் எடுத்து கொள்ளலாம். ஓகே, அப்போ ஃபார்மகோலஜின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு. இப்போ ஃபார்மகோடைனமிக்ஸ் ஃபார்மகோகைனெடிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த எடுக்கிற ரக்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்னா ரக்ஸ்ன்றது, அது எப்படி போய் உடம்பு லேப்ஸ் அப் பண்ணி அகத்துறிஞ்சப்பட்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்து, எப்படி போய் ஒரு எங்களோட கலங்களை வாங்கி இல்லை பயம் பண்ணி எப்படி வேலை செய்யுது சம்மந்தமாக படிக்கிற ஒரு படிப்பு இதான் ஃபார்மகாலஜின்னு சொல்லும். அந்த ரக்ஸை பொடி எப்படி அதை மெட்டாபலிஸ் அனுசவம் அடைய செய்யுது, அது ஈரலுக்கு இப்போ விழா ஈரலில் போய் நடக்குது, ஈரலில் என்ன மாற்றங்கள் நடக்குது, இப்போ எந்த எப்படி வெளியேறி கிட்னி யூரினூடாக வெளியேற்றப்படுது, இது சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறது தான் நாங்கள் ஃபார்மகாலஜின்னு சொல்கிறோம். இல்லை இந்த ரக்ஸ் அந்த சைட் எஃபெக்ட்ஸில் பற்றி படிப்போம், அது என்னென்ன மாதிரி என்னென்ன வருத்தங்களை கொடுக்கலாம், இந்த மருந்தை பற்றி படிப்போம், இவ்வளோ அளவில் டோஸில் கொடுக்குறது அது முக்கியம், எந்த டோஸில் கொடுத்தா எப்படி அது வேலை செய்யும், அதன் தன்மை எப்படின்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட அனிமாதிரி ரக்ஸும் வந்து அமிலம் காரமாக இருக்கும், அந்த உப்புகளாக மாற்றப்பட்டிருக்கும் அமில காரத்தன்மை, அதுக்கிட்ட வந்து நாங்கள் தீர்மானிப்போம் எந்த இடங்களில் குடலில் எப்படி அப்சர்வ் பண்ணுது, இறப்பையில் எப்படி அப்சர்வ் பண்ணப்படுது அப்படி அவசியங்கள் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ரக்ஸின்ற தன்மையை பொறுத்து எல்லா ரக்ஸுகளுமே அமில காரம், அப்போ நாங்கள் தேவையில்லாமல் ரக்ஸுகளை பாவிக்க கூடாது. மருத்துவண்ட ஆலோசனை எப்படி தான் பாவிக்கணும், அது ப்ராப்பர் எக்ஸாமினேஷன், ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் இன்வெஸ்டிகேஷன் செய்து இந்த மருத்துவம் தான் கண்டுபிடிக்கப்பட்ட அப்படி தான் நாங்கள் பாவிக்கணும். இப்போ வந்து ரக்ஸுன்ற பாவனை அதிகமாக இருக்குது, இப்போ எங்களை நாட்டில் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. சில ரக்ஸுகளை நாங்கள் போதையாக பாய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய இருக்கிற பெரிய மாஃபியாக இயங்குது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் பெற்றோர் பெரிய விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்டோம், ஊட்டம் வந்த ரக்ஸு பாவனையும் தான் குடிக்கலாம். நாங்களும் பப்ளிக்கு மேலே தேவையில்லாத ரக்ஸ் பாய்க்கிறோம், அது மார்க்கெட்டிங் இதுக்கு வந்து பாய்க்கிற முறையில் இருக்குது. அப்போ நாங்கள் ஃபார்மகோலஜி அறிமுகம் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், நிறைய வீடியோக்கள் இருக்குமென்னு சொன்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.